Hello friends, welcome to AS Multi Creativity channel. In this channel, earrings glitter earrings. That's first one a galiana tablet cover வந்து side over cut panitu and the round matter other matuna cut pani edit. Next வந்து ஒரு பவுலும் ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபெவிகாலோட. உங்களுக்கு என்ன கலர் இயரிங்ஸ் வேணுமோ நீங்க அந்த கலர் கிளிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரோஸ் கலர் கிளிட்டர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். கிளிட்டர் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகாலோட கிளிட்டர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த டேப்லெட் கவர்லயும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல ஃபெவிகாலும் கிளிட்டரும் அத வந்து அந்த டேப்லெட் கவர்க்குள்ள நம்ம போட்டுக்குவோம். முதல்ல கிளிட்டர் போட்டுட்டு இந்த மிக்ஸை வந்து உள்ளக்க போட்டுக்குவோம். இப்ப பாருங்க இத வந்து இப்போ இத வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர் வரை நல்லா வந்து காய விட்டுருங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியான ஃபார்ம்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது இந்த மாதிரி அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது Dress box la இருக்கும்ல அந்த அட்டை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டையை வந்து இப்போ நான் ஒட்ட போறேன். அந்த Tablet cover இருக்குல அத வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஓரத்துல வந்து ஃபேபாண்ட் அப்ளை பண்ணிட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச அட்டையில வந்து நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம கரெக்ட்டான ஷேப்ல கட் பண்ணிக்குவோம். இப்போ இத வந்து நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஹோல்ஸ் போட போறேன். நான் வந்து பின் இருக்கும்ல ஊக்கு இருக்கும்ல அந்த ஊக்கு வச்சு நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கேர்ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நம்ம விரல்ல வந்து பற்றாம ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஹோல்ஸ் போட வந்து கஷ்டமா இருக்கு அப்படினா வந்து நம்ம ஸ்டட் யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி அதாவது திருகாணி யூஸ் பண்ணி ஸ்டட் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டெட் வந்து பின்னாடி ஃபிட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ஓரத்தை ஃபுல்லா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹோல்ஸ் போட்டேன்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸை வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜம்ப் ரிங்ஸ் வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இயரிங் ஹூக் இருக்குல்ல அந்த ஹூக் வந்து நான் மாட்டிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு அழகான இயரிங்ஸ் வந்து நம்ம ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க செம்மையா இருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொன்னு நான் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க இந்த இயரிங்ஸ்க்கு பின்னாடி இப்படிதான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு இப்படி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம காதுல மாட்டிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்க போறோம். இந்த செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நான் ட்ரெஸ் பாக்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பஞ்சிங் மிஷின் எடுத்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஓவல் ஷேப்ல வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது மேல வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த சைட்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி பார்த்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க ஓவல் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபெவிகால் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கிளிட்டர் வேணுமோ நான் அந்த இதுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலர் வந்து கிளிட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கிளிட்டர் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த ஓவல் ஷேப்பு அதை எடுத்துக்கிறேன். அந்த அட்டையை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மிக்சிங்கை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப அந்த ஹோல்ஸ் கூட நமக்கு மறைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸில் வந்து லைட்டாக வந்து போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து நான் கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். கோல்டன் கலர் கிளிட்டர் வந்து போட்டுட்டு நல்லா நான் சொன்ன மாதிரி 13 to 1 ஹவர் கிட்ட நல்லா காய வச்சுக்கோங்க. எல்லா சைடும் படுற மாதிரி கிளிட்டரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்க. இப்போ இதை வந்து நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு இதுக்குமே நான் பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா காய வச்சு கூட எடுத்துட்டேன். இதை வந்து 1 ஹவர் கிட்ட நம்ம நல்லா காய வச்சோம்னா சூப்பராக காஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துட்டு ரிங் ஷேப்ல வந்து மேக் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஹோல்ஸ் போட்டோம்ல அந்த ஹோல்ஸ்ல வந்து இந்த ஒயரை வந்து ஃபிட் பண்ணிட்டு நமக்கு எந்த ஷேப்ல எந்த லெவலுக்கு ரிங் வேணுமோ அந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸை வந்து நம்ம மேக் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹூக்கு மாட்டிக்கிடலாம். இயரிங் ஹூக்கை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து செம்மையா நமக்கு வந்து இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த கிளிட்டரை வந்து நம்ம பின்னாடியும் இந்த கிளிட்டர் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். டபுள் சைடும் போட்டோம் கிளிட்டர் போட்டோம்னா சூப்பரா இருக்கும். Okay, இத வந்து நீங்க தாராளமா வந்து ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இத நான் ரெண்டு சைடுமே glitter போட்டேன். இந்த glitter வந்து ஒட்டாது. அப்படியே நீங்க ஒட்டுச்சு அப்படி நினைச்சீங்கனா ஃபெவிகால்ல வந்து கொஞ்சமா வாட்டர் கலந்து மேலே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனா glitter-ஏ ஒட்டாது. இந்த ரெண்டு இயரிங்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்கு எந்த டைப் பிடிச்சிருக்குன்னு கீழ கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், ஹோம்மேட் ஐட்டம்ஸ், கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நிறைய போடுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.